ஹாய், ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்திருக்க புதிய அப்டேட் மற்றும் டிப்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனல்குள்ளே வந்துட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்துருக்க அப்டேட்டை பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் ரிப்ளை அப்படின்னு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் டு சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய ரியாக்ஷன் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கு அப்டேட்டு. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்க முடியும். எமோஜிஸை வந்து நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ரியாக்ஷன் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு மேலேவே கொடுத்துருக்காங்க. இதுதான் புதுசாக வந்திருக்கு அப்டேட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு ஒரு கன்வர்சேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஒரு காண்டாக்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வீடியோ வந்து சென்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன். கேலரி கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாட்டமில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஒன்றை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க அப்டேட் இல்லை, இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு அப்டேட் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன அப்டேட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து ஒன் டைம் வியூ பண்ணுற மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவீங்க. அதை வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அப்டேட் எனக்கு தெரிஞ்சு வரல, பட் உங்களுக்கு அது போல் வந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வியூ பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து நான் சென்ட் பண்ணேன். அப்படி சென்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் வந்தது, இப்படி ஒரு பாப்பப் வந்து வந்தது, இந்த பாக்ஸ் வந்து வந்தது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அந்தளவுலாம் கிடையாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். இப்போ கூகுள் டிரான்ஸ்லேட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த கேமரா கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இம்போர்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். எந்த இமேஜை டிரான்ஸ்லேட் பண்ணுமோ அந்த இமேஜை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய கேலரியில் இருந்து. இப்போ ஓகே, இப்போ நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண உடனே இது போல் ஸ்கேன் ஆகும். உங்களுக்கு எந்த இடத்த டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ நீங்கள் வந்து கையில் தேய்ச்சி விடணும். அப்படி இல்லைனா செலக்ட் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் வந்து ஆகிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தமிழில் படிச்சுக்கலாம், தமிழ் வந்து தெரியும், அதனால் தமிழில் வந்து படிச்சுக்கலாம். ஒரு முறை மட்டுமே பார்க்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பவும். கூடுதல் தனியுரிமைக்காக உங்கள் புகைப்படம் அல்லது வீடியோ அரட்டையை பெறுவர் ஒரு முறை திறந்த பிறகு அது மறைந்துவிடும். மக்கள் எப்போதும் ஸ்க்ரீன்ஷாட்களை எடுக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஓகே, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். லாஸ்ட்டாக பாருங்கள், மக்கள் எப்போதும் ஸ்க்ரீன்ஷாட்களை எடுக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போ வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன் டைம் வியூ பண்ணுற மாதிரி ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணாலும் மக்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்பயும் அவங்களால ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.